ஹலோ கிட்ஸ் அண்ட் டீன்ஸ், இன்னைக்கு இந்த டீன் ஏஜில் பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ். யாராவது ஒரு நல்ல புத்திமதியை சொல்லிட்டாங்கன்னா அவங்கள பிடிக்காது. எங்கே இஷ்டமாக எங்களை வாழ விடுங்களேன், இங்கே நிற்காத, அங்கே நிற்காத, இவங்களோட பேசாத, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, ஒழுங்காக படி, ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அட்வைஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒபே பண்ணி இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டு நடக்கும் பொழுது பின்னாடி நம்மளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 13:18, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கணம் அடைவான். புத்திமதியை கேட்டு நடக்கிறவனோட வாழ்க்கையில சந்தோஷம், உயர்வு கிடைக்கும். ஆனா அதே புத்திமதிகளை தேவையில்லைன்னு சொல்லி என் இஷ்டம் போல வாழ்வேன்னு சொல்றவங்களோட வாழ்க்கையில தரித்திரம், வேதனை, வெட்கம், அவமானம் வந்து சேரும். நீதிமொழிகள் 14:15, வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி வசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நல்ல புத்திமதிகளை கேட்டு நம்ம வாழ ஒப்பு கொடுத்தா நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியும். பாருங்க, இன்னைக்கு ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கு என்னவா இருக்காது, ஆரோக்கியமா இருக்காது. அதே கசப்பான காரியம் இப்போ பாருங்க, பாவக்காவை எடுத்து சாப்பிடுங்க, பிட்டர் கார்ட். இதை நீங்க சாப்பிடும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில் நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, நம்ம அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க. நிறைய ஸ்வீட் எடுத்து இன்னைக்கு நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆகி அப்போ அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாம எல்லாம் லிமிட் ஆக்கி தூக்கம் இல்லாம சரீரத்தில் பல வேதனைகளோட இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள் இனிப்பா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனா பின்னாடி நிறைய டிஃபெக்ட்ஸ், நிறைய சைட் எஃபெக்ட்ஸை கொண்டு வரும். ஆனால் இன்னைக்கு கசப்பாக இருக்கிற இந்த புத்திமதிகளை கேட்டு நீங்கள் நடப்பீங்கன்னா பின்னாடி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் நல்ல புத்திமதிகளை கேட்டு நடப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.